தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் மலை மாவட்டமான குளுகுளு நீலகிரியிலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஐயாசாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஐயாசாமி, விவரங்களை பகிர்ந்து கொங்க. வணக்கம் பிரபாவதி. அதாவது தமிழகத்தின் பல பகுதிகளில் சுட்டெரிக்கும் வெயில் காணப்பட்டு வரும் நிலையில் மலை மாவட்டமான நீலகிரியிலும் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை வேளையில் நீர்ப்பனியின் தாக்கம் காணப்பட்டு குளிர்ச்சியான காலநிலை இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேல் மாலை 4 மணி வரை வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்துள்ளது. வெயிலின் காரணமாக அதாவது சமவெளி பகுதிகளில் விற்பனையாகும் இளநீர், நுங்கு, பதநீர் மட்டுமல்லாமல் நகரில் பல பலரச கடைகளிலும் குளிர்பானங்கள் விற்பனை அதிகரித்துள்ளது. மேலும் உதகை நகரில் பல வணிக நிறுவனங்களான அந்த டீ கடைகள், ஹோட்டல்களில் மின்விசிறி ஃபேன் பயன்பாடும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக உதகை நகரில் மத்திய பேருந்து நிலையம், ஏடிசி பேருந்து நிலையம், சேரிங் கிராஸ் மட்டுமல்லாமல் பிற பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் வந்து வெயில் காரணமாக கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பகல் நேரங்களில் நிலவும் இந்த வெயில் காரணமாக மாவட்டத்தில் குளிர்ச்சியான இடங்களை தேடி சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் படையெடுத்து வருகின்றனர். இதில் உதகை அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் அருகே உள்ள சுற்றுலா தலங்களுக்கும் சென்று வெயிலை சமாளிக்க அப்பகுதிகளில் குளிரை அனுபவித்து வருகின்றனர். இந்த வெயில் காரணமாக வெளிப்பணிகள் செய்யும் தொழிலாளர்கள் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். கடந்த 2 நாட்களில் நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக 24.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் அதே போல் காற்றின் ஈரப்பதமானது 59% பதிவாகியுள்ளது. இது மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் நிலவும் குளிர்ச்சியான காலநிலை மாறி தற்போது நீலகிரி மாவட்டத்தில் இந்த முறை வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்தே உள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஐயாசாமி.